இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம். பெண்கள் அழகு தேவதைகளாக இருப்பதற்கு, இல்லை அழகு தேவதைகளாக மாறுவதற்கு அது சம்பந்தமான ஒரு ரொம்ப முக்கியமான பரிகாரம் தான். அத்தனை நல்ல விஷயங்கள் உடம்புக்கு அழகும் பொலிவு வசீகரம் கிடைக்கும். வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம். அதாவது, பெண்கள் அழகு தேவதைகளாக இருப்பதற்கு, இல்லை அழகு தேவதைகளாக மாறுவதற்கு, மொத்தத்தில் நல்லா அழகாக இருக்கிறதுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், அது சம்பந்தமான ஒரு ரொம்ப முக்கியமான பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். அதை பார்த்தா ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, திருநங்கைகள் இருக்காங்க இல்லையா, திருநங்கைகள் வந்து நம்மளை மாதிரி ஒரு மதிக்கத்தக்க ஒரு ஆட்கள் தான். அவங்கள நிறைய பேர் ஒதுக்குறாங்க, இல்லை அவங்கள வந்து நிறைய பேர் வேறு விதமாக கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க, அப்படிலாம் தேவையில்லை. புராண காலத்திலேயே திருநங்கைகளுக்கு இடம் இருக்குது, புராணத்திலேயே. அதனால் திருநங்கைகள் நம்மை போன்ற ஒரு மனிதர் தான். அவங்கள ஒரு சகோதரியாக, தாயாக, சகோதரியாக நம்ம பாவித்தோம் அப்படின்னா, உண்மைக்குமே அது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரியாதை, ஒரு மனிதாபிமானம் இறைவன் வழிபாட்டிலே இருக்குது. அதனால் அவர்களை நம்ம மதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அழகு, அதாவது பெண்கள் அப்படின்னாலுமே அது அழகுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அழகு அப்படின்னாலுமே பெண்களை தான் குறிக்கிறது. பெண்கள் பொதுவாக அழகானவர்கள் தான், அதில் மாற்றம் இல்லை. இந்த அழகுக்கு அழகு சேர்க்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அவர்கள் அழகாக இருந்தும் இன்னும் அழகாக ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம், இன்னும் வந்து முகப்பொலிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், வசீகரமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்களுடைய மேனி அழகுன்னு சொல்லக்கூடியது, முக அழகுன்னு சொல்லக்கூடியது, கூந்தல் அழகுன்னு சொல்லக்கூடியது, புருவ அழகு, அதாவது ஆண்களை வந்து அழகுன்னு அதிகமாக எங்கேயும் பேசிக்கிறது இல்லை. அறிவாளிகள் அல்லது பலசாலிகள் இப்படி ஏதாவது போயிட்டே இருக்கும், நிறைய இருக்குது. பெண்கள் மட்டும் எப்போவுமே அழகானவர்கள்ன்றது தான் முதல் படி வார்த்தையாக இருக்கும். ஏன்னா அதுக்கு தகுதியானவர்கள், அதுக்கு சொல்லணும், அதுதான் வந்து பிரதானமான ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம். இந்த அழகு இது எல்லாத்துக்குமே முக்கியமானது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது அழகாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். சாதாரண ஒரு விஷயமாக இருந்தால் கூட அது ஒரு அழகாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னும், ஒரு மண்ணாலான கலிபொம்மையாக இருந்தாலும் அது அழகு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கொடுப்போம். இந்த அழகுங்கிறது எங்கே பிறந்தது அப்படின்னு பார்க்கணும். அது எங்கே பிறந்தது, அந்த வார்த்தை எங்கேருந்து வந்தது அப்படின்னா, முருகப்பெருமான்கிட்ட இருந்து வந்தது தான் அழகு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. தெரியும் உங்களுக்குலாம், அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குது, நமக்கு பாடலாம் வராது. அது மாதிரி அந்த சொல்லே அழகு, அழகு சுந்தரம்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தைகளை அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு. சரி, இந்த அழகு பெண்களுக்கு உண்டானது தான், அதை இன்னும் நம்ம எப்படி அழகாக மாற்றலாம். ஏன்னா நிறைய பேர் மன வருத்தத்தில் அழகு குன்றி போயிடும், அல்லது ஏதாவது விபத்துகளில் முக மாற்றங்கள் ஏற்பட்டுடும், இல்லை பொதுவாகவே பிறவிலே சில பேருக்கு வந்து அழகு அப்படிங்கிறது இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை விட நிறைய அவங்களுடைய வாழ்நாளில் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், இதில் வந்து தன்னுடைய அழகு குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவங்கக்கிட்ட இருக்க அழகாக நல்லா கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம். அதே நேரத்தில் அழகு மட்டும் இல்லை, வசீகரம்னு சொல்லுவோம் பாருங்கள், முக வசீகரம், இதுவும் அவசியம். பொதுவாக ஒரு வேலைக்கு போகணுன்னா கூட நமக்கு ஒரு அழகும் வசீகரமும் தேவைப்படுது. எப்படின்னா, நம்ம படிப்பு திறமைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி பெண்கள் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோடைய எதிர்பார்ப்பு. அப்போ அந்த இடத்துல தேவைப்படுது. சரி, சில பேர் அழகாக இருப்பாங்க, வசீகர தன்மை இருக்காது. பொதுவாகவே ஒரு கருத்து, வெள்ளையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கருப்பாக இருந்தால் கருப்பு பெண்கள்னால் அப்படி அழகு இல்லை, அப்படிலாம் கிடையாது. அழகுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம்தான், அது அது கலர் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் வசீகரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். கருப்பாக இருந்தாலும் சொல்லும் போதே சொல்லுவாங்க, நல்லா ஒரு கலையாக இருக்கிறாப்பா அப்படின்வாங்க. நிறைய பேர் நல்லா கலராக இருப்பாங்க, ஆனால் வசீகர தன்மை இருக்காது, அழகுன்னு சொல்ல முடியாது. அங்கே கலர் மட்டும் நல்லா இருப்பாங்க. இது மாதிரி கலராக இருந்தாலும் சரி, கலர் இல்லாமல் இருந்தாலும் சரி, என்ன மாதிரி ஒரு அட்டகரியாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது மற்றவங்கள சொல்ல என்ன சொல்லிக்கிறேன், இதுக்கு வந்து இந்த அழகை பிரதானப்படுத்திக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதாவது அதிகப்படுத்திக்கிறதுக்கு, வசீகரப்படுத்திக்கிறதுக்கு, பொலிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முகப்பொலிவுக்கு என்ன பண்ணலாம், இப்படி
அவங்க எந்த நேரமும் மேக்கப் பண்ணால் தான் சில பேர் அழகுன்னுலாம் இருப்பாங்க. எந்த தூங்கி அப்படி எந்திரிச்சாலுமே அந்த அழகாக இருக்கணும், பொலிவாக இருக்கணும், முகம் வந்து வசீகர தன்மையாக இருக்கணும், எங்கே போனாலும் அப்படின்னு ஒரு மரியாதைக்குரிய ஒரு பார்வையோடு நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கணும். இதுதான் உண்மையான ஒரு நல்ல நாகரிகமான அழகு. சரி, இதையே சொல்லிகிட்டு இருக்கீங்க, விஷயத்தை சொல்லலையே என்னையா? ஏன்னா அழகு அப்படின்னாலுமே வர்ணிச்சு தானே ஆகணும், வர்ணிச்சா தானே அது அழகு. நான் பாட்டுன்னு வழக்கமான வீடியோ மாதிரி அழகாக இருக்கிறதுக்கு இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டா அந்த அழகுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி போயிடும்ன்றதுனால தான் இதை கொஞ்சம் அப்படி இழுத்தோம். ஆனால் வர்ணிச்சா தானே அந்த அழகுன்னு அர்த்தம். அதனால்தான் இப்படி அதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்லணுன்றதுனால தான் கொஞ்சம் பெரிய வீடியோ போயிட்டுருக்கு. சரி, இப்போ இந்த அழகை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோம்புன்னு ஒரு பொருள் எப்படின்னா நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியதான் சோம்புன்னு சொல்லுவோம். அதிமதுரம்னு இன்னொரு பொருள் ஒன்று இருக்குது, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதிமதுரம் நன்னாரி அதுவும் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். சோம்பு, அதிமதுரம், நன்னாரி மூணே பொருள் தான் நமக்கு முதல்ல தேவை. இந்த மூணு பொருள் எடுத்துங்க, இந்த மூணு பொருளும் வாங்கி அதை இடிச்சிக்குங்க. அதாவது அது வந்து கட்டை மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. எது அதிமதுரமும் உங்களுக்கு நன்னாரியும் கட்டம் கட்டை துண்டு மாதிரி இருக்கும். அதை நல்லா இடிச்சிங்கன்னா அப்படி பிரிஞ்சு வந்துடும். சோம்பு உங்களுக்கு தெரியும், அது இது மாதிரியே இருக்கும், அது பார்த்துருக்கலாம் சமையலுக்கு பயன்படுத்தினாலும் எல்லாருக்கும் தெரியும். அது பொதுவாகவே இருக்கும். அதையும் லைட்டாக இடிச்சிக்கிங்க, இது அடித்து பொடி பண்ணணும்னு அவசியம் இல்லை, இடிச்சிக்கிங்க. இந்த ஏற்கனவே இந்த ரெண்டு பொருள் இடிச்சிங்க பாருங்கள், இதெல்லாம் ஒன்றா கலந்துக்குங்க. இப்போ சோம்பு ஒன்றாகிட்டு இருக்கும் லைட்டாக இடித்தது, அதிமதுரம் நன்னாரி இதையும் இடித்தது எல்லாம் ஒன்றா சேர்ந்துங்க. அது சக்கையும் இங்கேயுமா அப்படி ஒரு மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இப்போது ரெடி ரெடி. இப்போ என்ன பண்ணணுன்னா, புதினா இருக்குது பாருங்கள், நம்ம சமையலுக்கு நம்ம சாப்பிட்றது சட்னிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த புதினாவை வாங்கி நல்லா அரைச்சி அதோடைய சாறை எடுத்து இதில் பிழிஞ்சு இதை நல்லா கிளறி கிண்டிக்குங்க. அதாவது நம்ம இப்போ பண்ண இந்த பொருள் மேலெல்லாம் அது படணும், நல்லா கிண்டி நெழல காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதை நெழல காய வச்சு எடுத்து வச்சுட்டிங்க. இப்போ நெழல காஞ்சோடனே எல்லாம் ட்ரை ஆகிடும். ஓகே, இப்போ பொருள் ரெடி. இதை என்ன பண்ணுங்கள், குளிக்கிற போது ஒரு பாத்திரம் தண்ணியை சுட வச்சு அதில் கொஞ்சம் எடுத்து போடுங்க. இது நல்லா கொதிச்சுனா இதில் இருக்க சார் பூரா தண்ணியில் இறங்கிடும். அதை எடுத்து குளிக்கும் போது நீங்கள் குளியலுக்கு பயன்படுத்திங்க, முகம் அலம்புறதுக்கு பயன்படுத்துங்க. அத்தனை நல்ல விஷயங்கள், உடம்புக்கு அழகும் பொலிவு வசீகரம் கிடைக்கும். சரி, இதுலேயே இன்னொன்று என்னென்னா, இது வந்து எல்லாமே பொடியாகவே விற்குது. நமக்கு இதெல்லாம் வாங்கி இடித்து இடித்து வச்சுக்கிட்டு இருக்க முடியலன்னா, நான் சொன்ன எல்லா பொருளுக்குமே பவுட்ரு கிடைக்குது. இந்த பவுட்ரு என்ன பண்ணுங்கள், தனித்தனி பவுட்ராக இருக்கும், வாங்கி ஒன்றா கலந்துக்குங்க. கலந்து இந்த புதினா மட்டும் சாறு தான் நமக்கு வேணும். சாறு எடுத்து இந்த பவுட்ரில் நல்லா கலக்கி விட்டுடுங்க. அந்த சாறை பிழிஞ்சு பவுட்ரை கலக்குனிங்கன்னா மூணு பவுட்ரு ரெடி. சாறாக பிழிஞ்சு கலக்குனிங்கன்னா அது கொஞ்சம் தண்ணியாக இப்போ வந்து நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாவு தன்மைக்கு வந்துடும். இப்போது அதை என்ன பண்ணுங்கள், தட்டி காய வச்சுடுங்க, நெழல காய வைக்கணும். காய வச்சுட்டு திரும்பியும் அப்படியே உதிர்த்திங்கன்னா உதிர்ந்துடும், அப்போ திரும்பவும் பவுட்ராகவே ஆகிடும். முதல்ல இருந்தே வெறும் பவுட்ரு, இப்போ வந்து அந்த புதினா சாறு சேர்ந்த பவுட்ரு. இதை தயார் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் தண்ணி கொதிக்கிற தண்ணியில் கலந்து நம்ம குளிக்கலாம், இல்லை பச்சை தண்ணியிலையும் பண்ணிக்கலாம். கொதிக்க தண்ணி பயன்படுத்தினாலும் நல்லது தான், பச்சை தண்ணியிலையும் வந்து முகாலம்பி குளிச்சிக்கலாம். குளிக்கிற தண்ணியில் இதை கலந்து குளிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறங்க முகப்பொலிவு, முக ஐஸ்வர்யம், அந்த அழகு எப்படி இருக்குது அப்படின்னு. சரி, இப்போ இதெல்லாம் ஈஸியாக சொல்லிட்டேன்னா, இதில் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் சேர்க்கணும் இதில், அப்போ தான் இது முழுமை பெறும்னு சொல்கிறது. சரி, என்ன சேர்க்கணும், இந்த பொடி செய்கிறோம் பாருங்கள் நம்ம, அதாவது ஒன்றும் சக்கை செஞ்சு வச்சுருப்போம் நான் முதல்ல சொன்ன மாதிரி, அல்லது இந்த பொடியை கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்து உடனே சுடுதண்ணி இல்லையோ பச்சனிலையோ கலந்தால் அந்த அளவுக்கு வீரியம் இருக்காது. வீரியம் வரணும், அதுக்கு ஒரு சக்தி வரணும், அந்த அழகுங்கிற ஒரு பவர் வந்து அதில் உட்காரணும் அப்படின்னா, அதை தயார் பண்ண உடனே சாமிக்கிட்ட வச்சுட்டு ஓம் ஷரவண பவாய நமக, அதாவது நல்லா ஞாபகம் வச்சுனோம், ஓம் ஷரவண பவாய நமக. அழகுக்கெல்லாம் அதிதேவதை. பொதுவாகவே லக்ஷ்மியை வந்து லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க, லக்ஷ்மி அழகுன்னு சொல்ல மாட்டாங்க. லக்ஷ்மி கடாட்சம்ங்கிறது வேற, அழகுங்கிறது முருகர் தான். முருகப்பெருமான் தான் அழகுங்கிற ஒன்றுத்துக்கு இருக்காங்க, மற்ற தேவதைகள்லாம் இருக்காங்க, ஆனால் அந்த அழகுக்கு அப்படின்னா முருகர் தான். அவருடைய மந்திரம் மிக சிறந்த மந்திரமாகும். அதுதான் ஓம் ஷரவண பவாய நமக. ஒரே ஒரு 108 வாட்டி மட்டும் ஒரு தடவை ஒரே வாட்டியில் 108 வாட்டி சொல்லிவிடுங்க. எது அந்த சக்கையாக செஞ்சு ஒரு கிணத்தில் வச்சுட்டும் சொல்லலாம், அல்லது நீங்கள் பவுட்ராகவே செஞ்சு அதில் அந்த புதினா சாறை கலந்து அது காய வச்சு அது உதிரி பண்ண பிற்பாடும் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து பயன்படுத்தினால் அது நமக்கு அழகை பலமாக கூட்டும் சக்தி உடையதாக மாறும். முதல்ல சொன்னது அப்படி,
இதை சேர்க்கும்போது தான் பொதுவாகவே மூலிகைகளுக்கு சக்தி உண்டு இல்லையா, அதெல்லாம் மூலிகை தானே, அதுகளுக்கு சக்தி உண்டு. இது என்னென்னா மந்திரம். இப்போது சில மூலிகைகள்லாம் பூஜைக்காக எடுக்கும்போது நம்ம காப்பு கட்டி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, காப்பு கட்டி தான் எடுப்போம், அப்போ தான் அது உயிரோடு இருக்கும். அதே மாதிரி இந்த விஷயம் எப்படி சில பொருள் பாருங்கள், இப்போது தோசை மாவு இருக்குது நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஒரு நாள்லேயே அது புளிச்சு போகும், ரெண்டு நாளில் புளிச்சு போகும். புளிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரு மூணு நாள் நாலு நாள் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம், அந்த சக்தியை தக்க வைக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த சொன்ன மூலிகைகளுக்கு இந்த மந்திரம் சொல்லும்போது என்ன ஆகும்னா கூடுதல் சக்தி பெறும் அதுக்கு. ஓம் சரவண பவாய நமக. பொதுவாகவே இந்த மந்திரம் சர்வ காரியத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடியது. கல்யாணத்துக்கும் இதை பயன்படுத்துவாங்க நிறைய பேர், காரியத்துக்கும் நல்ல காரியங்கள் நடக்கணுன்றதுக்கும் பயன்படுத்துவாங்க. குறிப்பாக அழகு சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் இந்த மந்திரம் சிறப்பு. இது வந்து நாம மந்திரம்தான், பீஜ மந்திரம் கிடையாது. நாம மந்திரத்துக்கு இத்தனை சக்தி உண்டு. இப்படி செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முக வசீகரம், முக அழகு, எப்படி தேவதை அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து பெண்கள் அழகு தேவதைகளாக மாறக்கூடிய சக்தி நான் சொன்ன இந்த பொருட்களெல்லாம் உண்டு. அதில் ஓம் சரணபவாய நமக அப்படின்னு சொல்லிவிட்டோம்னா பேரின்பத்தோடு அது வேலை செய்யும். அது உங்களுக்கு அழகையும் கொடுக்கும், அறிவையும் கொடுக்கும், நல்ல சிந்தனையும் கொடுக்கும். உங்களுக்கே அந்த மாற்றம் தெரியும். நாம் கலர் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நிறைய பெண்கள் என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, சாமி நம்ம நான் கருப்பாக இருக்கேன், நம்ம ஒரு அழகாகவே இல்லைன்ட்டு. அதாவது கருப்பு அழகு இல்லை அப்படிங்கிறது ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க. கொஞ்சம் ஒதுக்கப்பட்ட கலர் மாதிரி இருக்கான். ஆனால் அழகுக்கும் கருப்புக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது சாஸ்திர சம்பிரதாயங்களில் இருந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அழகுங்கிறது என்னென்னா ஒருத்தருக்கு பிடிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம், மனசை பறிகொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், எப்படி சொல்கிறது அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். அது கலருக்குள்ளே ஒளிஞ்சி இல்லை. அழகுங்கிற ஒரு பொருள், அழகுங்கிற ஒரு வார்த்தை அப்படிங்கிறது கலரை பொறுத்து இல்லை. அவங்க நம்ம மனசில் சடனாக நிற்கணும், அது கருப்பு சகப்பு உயரம் குட்டைங்கிறதுக்கு மத்தியில் இல்லை. நீங்கள் உங்களை அழகானவர்களாகவும் சுத்தமானவர்களாகவும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அழகு தானாக வந்து உட்காரும், முருகப்பெருமானுடைய அருள் வந்து உட்காரும். அந்த அழகுக்குள்ளே அக அழகு, அதாவது அக அழகுனா உள்ளுக்குள்ளே, மனம் அழகு பெற்றால் வெளியில் அழகு வந்துடும். பொதுவாக அழகுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, அதாவது மூன்று நதிகள் ஒன்று சங்கமிக்கும் இடம்னு சொல்லுவாங்க இல்லையா. மூன்று நதிகள் சங்கமிக்கிற இடத்துல வந்து பெண்கள் குளித்தால் அழகு பெருகும்னு. ஏன்னா அந்த மூன்று நதிகளுமே பெண்கள் சார்ந்த நதிகள். அந்த மூணு ஒன்று கூட இடத்துல குளிக்கும்போது பெண்களுக்கு அழகு கூடும்னு சொல்கிறது உண்டு, வழக்கத்தில் சொல்லுவாங்க. இது பல இடங்களில் இருக்குது. ஏன் நம்ம தமிழ்நாட்டில்னு எடுத்துக்கிட்டால் கூட பவானி கூடுதுறை அப்படின்னு சொல்லக்கூடிய நதி ஒன்று சேரக்கூடிய இடம் இங்கே பவானியில் இருக்குது, அது கூட தெரியும். அந்த மாதிரி மூன்று நதிகள் கூடக்கூடிய இடம்னு சொல்லப்படுற இடங்கள் இந்தியாவில் பல இடங்கள் இருக்குது. அந்த இடத்துல மட்டும் ஏன் இது ஒரு புண்ணிய ஸ்தலமாக வச்சாங்க அப்படின்னா, அந்த புண்ணிய ஸ்தலத்தில் போய் பெண்கள் குளிக்கும்போது, ஒவ்வொரு பிரச்சனை குளிக்கும்போது சரியாகும், பெண்கள் குளிக்கும்போது அழகு கூடும் மெருகு ஏறும்னு ஒரு வார்த்தை, கிராமப்புற வார்த்தைகள் உண்டு. அப்போ பாருங்கள், அந்த அழகு கூடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நதியை கூட கொண்டாந்து சேர்த்துருக்குறாங்க அக்காலத்திலேயே பெண்களுடைய இதுக்கு. அது தமிழகத்தில் பவானி அப்படிங்கிற ஒரு இடத்துல கூட இருக்குது, ஈரோடு பக்கத்தில் இருக்கிற பவானி கூடுதுறை. அதில் வந்து மூன்று நதிகள் ஒன்று சேரும்னு சொன்னேன். நான் நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா, ரெண்டு நதி தானே அங்கே இருக்குது அப்படின்னுவிங்க. ரெண்டு நதி தான், அதாவது பவானி காவிரிங்கிற நதியை ரெண்டும் பார்க்கலாம், மூன்றாவது நதி அது கீழே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அமிர்தா நதின்னு பேர் அதுக்கு பேர். அதை கண்ணில் யாரும் பார்க்க முடியாது. இதை எப்படி பெண்களுடைய அழகோடு ஒப்பிடலாம் அப்படின்னா, பெண்களுக்கு அழகு அப்படின்னு சொல்லப்படுறதில் தன்னுடைய கூந்தலும் ஒன்று. அவங்களுக்கு கூந்தல் பெருசாக இருந்தால் அது ஒரு வகையான அழகு. அந்த கூந்தலோட அந்த மூன்று நதிகளை ஒப்பிடுவாங்க. எப்படின்னா ரெண்டு நதியை தான் நாங்கள் பார்க்க முடியுது, மூன்றாவது நதியை பார்க்க முடியலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் அமிர்தா நதின்னு பேர். அதே மாதிரி பெண்களுடைய கூந்தல் பெருசாக அழகாக நீட்டமாக இருந்தால் அதை வந்து பின்னி போடுவாங்க. அந்த பின்னுறதுக்காக அந்த முடியை வந்து மூணு பாகமாக பிரிப்பாங்க. மூணு பாகமாக பிரித்தா தான் பின்ன முடியும். ஆனால் பின்னினதுக்கப்புறம் பாருங்கள், ரெண்டு பாகம்தான் வெளியில் தெரியும், மூன்றாவது பாகம் தெரியாது. இப்படி பின்றதை நீங்கள் பாருங்கள், யாராவது பின்னி போட்டிருக்கிறத பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி ரெண்டு தான் தெரியும், மூன்றாவது பாகம் எங்கே, மூணாவது பாகம் அதில் இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால தான் அந்த அழகை முடியோடு ஒப்பிடுவாங்க, அந்த நதியை அந்த மாதிரி ஒப்பிடுவாங்க. அழகு அப்படிங்கிறதுக்கு பெண்களுடைய கூந்தல், அதாவது நீளமான கூந்தலும் காரணம். அது நம்ம நிறைய இடங்களில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் பவானி சாகர், அதாவது பவானி கூடுதுறையில் இதே விஷயம் இருக்குது. பெண்கள் எப்போவுமே அழகானவர்கள்,
பூக்கள் எப்போவுமே அழகானது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதேமாதிரி பெண்கள் அழகானவர்கள், அந்த அழகுக்கும் கூட அழகு சேர்க்கும். இதை வந்து அழகாக இல்லாதவங்க அழகாக இருக்கிறவங்கன்னு பிரிக்கிறதுக்கு வேலை கிடையாது, எல்லாரும் செய்யலாம், சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் செய்யலாம். அதே மாதிரி இதை ஆண்களும் செய்கிறான், தப்பு இல்லை. ஆண்கள் இதை அதிகமாக எதிர்பார்க்கறது இல்லைங்கிறதுனால தான் நான் வந்து இதை பெண்கள்னு சொல்கிறேன். இதை செய்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 100க்கு 100 இது உண்மையான ஒரு விஷயமாக இருக்கும். இதை செய்து பாருங்கள், இதை செய்து பெண்களெல்லாம் அழகு தேவதைகளாக மாறுங்க, தெய்வீகமாக மாறுங்க, பிறருக்கு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல தன்மையோடு இருங்க. இதை சொல்கிறதை நீங்கள் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001 2 7, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590, 7339958166.